வணக்கம், இது சத்யா வாய்ஸ் ஓவர். நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் சூர்யா நடிச்ச எதற்கும் துணிந்தவன். இப்ப ஆன்லைன் பாத்திரலாம். வடநாடு தென்னாடுன்னு ரெண்டு ஊர். இந்த ரெண்டு ஊருக்காரங்களும் மாமா மச்சா மாதிரி பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்குவாங்க. திருவிழா கும்பாபிஷேகம்னா எல்லாரும் ஒன்னு கூடி தேர் இழுக்கிறது. அவங்க சந்தோஷத்தை மட்டும் இல்ல, குடும்ப பிரச்சனைகளையும் பெரியவங்க முன்னாடி பேசி தீர்த்துக்கிறதுன்னு இப்படி ஒத்துமையா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப ஒரு அசம்பாவிதம் நடந்து போக ரெண்டு ஊருக்காரங்களுக்கும் சண்டை வந்துடும். அதுல இருந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறத நிறுத்திக்குவாங்க. இந்த பக்கம் பறக்கிற காக்கா கூட அந்த பக்கம் பறக்காது. நிலமா அப்படி போயிட்டு இருக்கும் போது வடநாட்டுல இருக்க வில்லன் தென்னாட்டு பெண்களுக்கு பல தொலைகள் கொடுப்பான். அவங்க பர்சனல் வீடியோஸ் வச்சுட்டு நாங்க சொன்ன மாதிரி எல்லாம் கேட்கணும்னு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. பொண்ணுங்களை இப்படிதான் பாக்கணும், அவங்க கிட்ட இப்படிதான் நடந்துக்கணும், பேசணும்னு சொல்லி சொல்லியே வளர்க்கப்பட்டவர் ஹீரோ. விஷயம் தெரிஞ்ச உடனே எங்கேயோ தானே நடக்குது, நமக்கு என்னன்னா விட முடியாது, எல்லாரும் நம்ம வீட்டு பொண்ணுங்க, அழுதுட்டு உட்காந்த மாதிரி நியாயம் கிடைச்சிருமா, எந்த தப்பும் பண்ணலன்னா துணிஞ்சு போராடுங்கன்னு அவங்க பக்கம் நிப்பாரு. தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைச்சே தீரணும்னு உறுதியா இருக்க ஹீரோ அதை சட்டப்படி கொடுத்தாரா தர்மப்படி கொடுத்தாராங்கிறத கிளைமேக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் வித்தியாசமாவும் சொல்லிருப்பாங்க. இப்படி ஒரு கிளைமேக்ஸ் நம்ம எந்த படத்திலையும் பார்த்திருக்க மாட்டோம். முக்கியமா இந்த காலகட்டத்துக்கு அவசியமான மெசேஜ ரொம்ப ஆழமா சொல்லியிருக்க படம் தான் ஈட்டி. இந்த ஒன்லைனே இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப கதை என்னன்னு பார்த்திடலாம். எடுத்ததுமே நல்லாசிரியர் விருது வாங்கின வாத்தியார். நான் எத்தனையோ பேர்த்த டாக்டர் இன்ஜினியர்னு ஆக்கியிருக்கேன். ஒரு நல்ல வாத்தியார் 1000 பாதிரியார்களுக்கு சமம்னு சொல்லுவாரு. அப்படி சொன்னோடனே அவரை ஷூட் பண்ணிருவாங்க. இது வரைக்கும் நான் போட்டிருந்த காக்கி சட்டைக்கு நேர்மையா தான் வாழ்ந்திருக்கேன், 10 பைசா லஞ்சம் வாங்கினது இல்லைன்னு ஒரு போலீஸ் சொல்லுவாரு. அவரையும் அடிச்சு கொலை பண்ணிருவாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சிக்னல் கிடைக்காம ஊர்ல எந்த போனுமே வேலை செய்யாது. செல்போன் கம்பெனிக்காரங்களுக்கே என்ன பிரச்சனைன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துல சிக்னல் கிடைச்சு மொபைல் ரிங் ஆகும். இது இருந்தாலும் தொல்லை இல்லைனாலும் தொல்லைன்னு ஹீரோட அம்மா வந்து எடுப்பாங்க. அவங்க பேரு கோசல. உங்க பையன் 2 கொலை பண்ணிருக்கான்னு சொல்லும் போது என்னது, ஏன் பையனான அதிர்ச்சி ஆகும். அதை அவரோட அப்பா ஆதிராயன் கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு அவரு, அவங்க போய் சொல்றாங்க, நம்ம பையன் 2 கொலை எல்லாம் பண்ணிருக்க மாட்டான், 4 மேல பண்ணிருப்பான் பாரு. மறுபடியும் யாரும் போன் பண்ணி 5 கொலை பண்ணிருக்காருன்னு சொல்லுவாங்க. அப்பயும் எந்த ரியாக்ஷனும் காமிக்காம நாட்டு சக்கர தூக்கல ஒரு காஃபி போடும் பாரு. இருக்க இருக்க எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. இப்ப 7 பேத்த கொலை பண்ணிருக்கிறதா போலீஸ்க்கு தகவல் கிடைச்சிருக்கும். கொலை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஹீரோ ரத்த கரையோட வெளியே வருவாரு. அப்ப அம்மா வந்து, இந்த குளத்துல பாக்கவா நான் உன்னை தவம் இருந்து பெத்தேன்னு கேட்பாங்க. அதுக்கு அவரு, நான் கொலை பண்ணல, களை எடுத்தேன் பாரு, அப்படியே சீனை கட் பண்ணிட்டு படத்தோட டைட்டில போடுவாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு பிளாஷ்பேக். வடநாடு தென்னாடுன்னு ரெண்டு ஊரு. இந்த ரெண்டு ஊருக்காரங்களும் ரொம்பவே ஒத்துமையா சந்தோஷமா வாழ்றாங்க. வடநாடு சிவனோட ஊருனும் தென்னாடு சக்தி பிறந்த ஊருங்கிறதும் இவங்களோட நம்பிக்கை. சக்தியை சிவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வடநாட்டுக்கு அனுப்பிட்டதுனால ஒவ்வொரு வருஷமும் 2 சாமியையும் தென்னாட்டு கலைச்சிட்டு வந்து திருவிழா கொண்டாடுவாங்க. அதே மாதிரி தென்னாட்டுல பிறந்து வடநாட்டுல கட்டி கொடுத்த பொண்ணுங்களையும் அவங்க ஹஸ்பண்டையும் முறப்படி அழைச்சிட்டு வந்து விழா நடத்துவாங்க. இந்த விழா 3 நாள் நடக்கும். இதுக்கு பெண் புகழ் விழான்னு பேரு. அந்த ஃபங்க்ஷன் அப்ப ஹஸ்பண்ட் வைஃப் குள்ள இருக்க பிரச்சனைகளை அங்க இருக்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்து சால்வ் பண்ணி வைப்பாங்க. இது எல்லாமே பாரம்பரியமா நடந்துட்டு இருக்க விஷயம். இப்படி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் போதுதான் வடநாட்டுல கட்டி கொடுத்த ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிட்டு இறந்து போக அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் தான் காரணம்னு சொல்லி அவரை கட்டி வச்சு அடிப்பாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க மேல மட்டும் இல்ல, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஹஸ்பண்ட் மேல கை வச்சாலும் ஏத்துக்க முடியாது. அப்புறம் புரட்டி எடுக்கிறது தான் வேலை. இவரு தென்னாட்டை சேர்ந்தவர், பேரு கண்ணபிரான், லாயரா இருக்காரு. இந்த சூசைட்க்கு அப்புறம் ரெண்டு ஊருக்கு நடுவுல பேச்சுவார்த்தை இருக்காது. பொண்ணு கொடுக்கறதையும் எடுக்கிறதையும் நிறுத்திக்குவாங்க. 2 வருஷமா திருவிழாவும் நடக்காம தான் இருக்கும். இப்ப படத்தோட வில்லன் இன்பாவை காட்டுறாங்க. இவர் வடநாட்டை சேர்ந்தவர், அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள், அதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கும் போது அவரோட ஒய்ஃபா அவரே சுட்டு கொலை பண்ணிருவாரு. பெரிய பெரிய பிசினஸ் மேன் கோடிஸ் வரங்கன்னு எல்லார்கிட்டயும் டீலிங் இருக்கு. ஆட்சியில் இருக்கவங்க அதிகாரத்தில் இருக்கவங்களாம் இவரோட பேக்கெட்குள்ள. இன்பாவுக்கு ஃபேவரா அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்களுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய ஒரு கேவலமான கேரக்டர் தான் இவரு. கொலையும் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப நல்லவர் மாதிரி ஃபங்க்ஷன்லயும் கலந்துக்கிறாரு. பக்கத்துல இருக்கிறது தான் அவரோட மாமனார். உங்க பொண்ணு டிரைவர் கூட ஓடி போயிட்டா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன், மகாராஷ்டிரா வரைக்கும் போனவங்க சிம் உடச்சு போட்டுட்டதுனால அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிருவாரு. உண்மை வெளியே வராம இருக்கா அந்த டிரைவரையும் கொலை பண்ணிருவாங்க. இப்ப ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க. பையனை சாப்பிட கூப்பிடுன்னு ஒய்ஃப் கிட்ட சொல்லுவாரு. அதுக்கு அவங்க, நாவல் படிச்சுட்டு இருந்தவன் அப்படியே தூங்கிட்டான், நீங்க போய் சாப்பிடுங்க. வாங்க, சாப்பிடாம தூங்க கூடாது, நான் போய் கூட்டிட்டு வரேன்னு அப்பாவே போவாரு. ஆனா ரூம்ல பாக்கும் போது ஹீரோ அங்க இல்ல. உடனே அம்மா, போச்சா, வர வர எனக்கு கண்ணும் தெரியாம போயிருச்சு, இங்கதான் படுத்திருந்த மாதிரி இருந்துச்சு. வாங்க, வீடு முழுக்க சிசிடிவி கேமரா செட் பண்ணிருப்பாரு ஹீரோ. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது வடநாட்டுல நடக்கிற ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிக்கு அப்பாக்கு தெரியாம போயிருக்காருன்னு. இதை விட ட்விஸ்டிங்கான விஷயம், பர்மிஷன் கொடுத்து அனுப்பி வச்சதே அம்மாவா தான் இருக்கும். ஏற்கனவே 2 ஊருக்கும் பிரச்சனை, இப்ப போய் அனுப்பி வச்சிருக்கேன் பாரு, இவ்ளோ கோவப்படுறாரே, கண்டிப்பான அப்பாவா இருப்பாரோன்னு நினைப்போம். ஆனா அப்படியெல்லாம் இல்ல, பையனுக்கு முன்னாடி ஆடலும் பாடலுமா அட்டன் பண்ணதே அப்பா தான். இங்க ஹீரோ ஜாலியா ஆடிட்டு இருக்கும் போது சூரிய மீட் பண்ணுவாரு. இவரு பேரு சூலாமணி, ஹீரோயினோட தாய் மாமா.
ஆடலும் பாடலும் பார்க்குற ஆர்வத்தில் கார் கீயை உள்ள வச்சே லாக் பண்ணிட்டேன், ஸ்பேர் கீ வீட்டில் இருக்கு, அதை எடுத்துட்டு வரதுக்கு உங்க பைக்கை கொடுங்கன்னு கேட்பாரு. அதுக்கு ஹீரோ ஏன் அவ்வளோ தூரம் போய்கிட்டு இங்கிருந்தே திறந்துடலான்னு அவரோட அக்கா பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி வீடியோ காலில் வர சொல்லுவாரு. இவங்க பேர் ஆதினி, இந்த பக்கம் ஹீரோயின் அந்த பக்கம் ஹீரோங்கும் போது ஃபர்ஸ்ட் லுக்லேயே ரெண்டு பேத்துக்கும் பிடிச்சி போய் ஆட்டோமேட்டிக்காக லவ் வந்துடணுமே, இதுதானே உலக வழக்கம், அதே மாதிரியே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சாவியை ஃபோனு கீழே வச்சு ப்ரெஸ் பண்ண சொல்லிட்டு இவர்கிட்ட இருக்க ஃபோனை டோருக்கு பக்கத்தில் வச்சிருப்பாரு. காரில் சென்சார் இருக்கனால அது ஈஸியாக ஓப்பன் ஆயிரும். உடனே ஹீரோயின் நீங்கள் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. சிவனி சக்தியும் தென்னாட்டுக்கு அனுப்பிட்டா திருவிழா நடந்துரும், கூடவே பெண் புகழ் விழாவையும் சேர்த்து கொண்டாடிடுவாங்கல்ல, அதனால அதுக்கு விடவே கூடாதுன்னு இன்பா நினைப்பாரு. வடநாட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணுங்கெல்லாம் பெண் புகழ் விழா நடக்காதனால ரெண்டு வருஷமா பிறந்த வீட்டுக்கு வராமலே இருப்பாங்க. இது சம்பந்தமா தென்னாட்டுல இருக்கவங்க ஊர் பெரியவங்களை பார்த்து பேசுவாங்க, ஆனா பேச்சுவார்த்தையில எந்த பிரயோஜனமும் இல்லாதனால திருவிழா நடத்த முடியாமலே இருக்கும். இங்க ப்ரொஃபஸரோட பையன் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஹீரோ வந்திருப்பாரு, அந்த ஃபங்க்ஷன்ல ஆல்ரெடி ஹீரோயினும் இருப்பாங்க. சூலாமணி மாமா கார்க்கி தொலைஞ்சு போன மாதிரியே இவங்க டூ வீலர் கீயும் தொலைஞ்சு போயிரும், அப்பையும் ஹீரோ தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. வழியை வந்து ஹெல்ப் பண்ணவரு வேணும்னே அவரோட விசிட்டிங் கார்டை டூ வீலர்ல போட்டு போயிருப்பாரு. அதை பார்த்த ஹீரோயின் அவருக்கு கால் பண்ணி பேசலான்னு நினைப்பாங்க, ஆனா அதுல 9 நம்பர் தான் இருக்கும். ஒரு நம்பரை கண்டுபிடிக்கிறதா பெரிய விஷயம்னு ஒவ்வொரு நம்பரா போட்டு பார்த்து கடைசியில ஹீரோ நம்பரையும் கண்டுபிடிச்சிருவாங்க. இங்க இவரு பெண் புகழ் திருவிழாவை நடத்திய தீர்வேன்னு வடநாட்டுல கட்டி கொடுத்த பொண்ணுங்க வீட்டுக்கெல்லாம் போய் அழைச்சிட்டு இருப்பாரு. அந்த சமயம் பார்த்து ஹீரோயின் கால் பண்ணி பேசணும்னு தானே கார்டு போட்டு போனீங்க, உங்களுக்கு மட்டும் தைரியம் இருந்தா நேர்ல எப்படி பேசுவீங்களான்னு கேட்க, உங்க அம்மா எங்க ஊர்ல பிறந்தவங்க தானே, அடுத்து உன் வீட்டுக்கு தான் வரப்போறேன்னு பொண்ணு பாக்குற மாதிரி குடும்பத்தோட வீட்டுக்கே போயிருவாரு. இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டதுலயே என்ன மேட்டர்னு அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்களுக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிரும். இங்க ஹீரோவோட சித்தப்பா பொண்ணு எங்க அப்பாக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாரு, தயவு செஞ்சு எதுவும் பண்ணிராதன்னு போன்ல யார்கிட்டயோ அழுதுட்டு இருப்பாங்க, அதுக்கு அடுத்த நாள் அவங்க குடும்பமே தற்கொலை பண்ணிக்கும், அதனால பெண் புகழ் விழாவை கேன்சல் பண்ணிருவாங்க. ஹீரோவோட சித்தப்பா ரொம்ப தைரியமான ஆளு, அவர் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் தான் அவரை தற்கொலைக்கு தூண்டி இருக்குன்னு ஹீரோ சந்தேகப்படுவாரு. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அந்த கேஸையே எடுத்துக்காம அந்த பொண்ணு கேரக்டரை பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க. இப்ப ஹீரோ அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு, அதோட நீங்க வச்சிருக்க டிக்டாக் இன்ஸ்டாகிராம விட இது ரொம்ப முக்கியம்னு காவலன் ஆப்பை பத்தி எடுத்து சொல்லி ஹீரோயின் உட்பட எல்லா பொண்ணுங்களுக்கும் அதை டவுன்லோட் பண்ணி கொடுப்பாரு. ஹீரோயின் வடநாடுங்கிறதுனால லவ் மேரேஜ்னா கண்டிப்பா பிரச்சனை வந்துடும், இது அப்படியே அரேஞ்ச் மேரேஜா மாத்திரலாம் பாரு ஹீரோவோட அப்பா. அதனால ஹீரோயின் வீட்டுக்கு ஆள் அனுப்பி பொண்ணு கேட்பாங்க, அதுக்கு அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் சரின்னு சொல்லிட்டு வக்கீலுக்கு போயா பொண்ணை கொடுக்குறீங்க, அவன் பொய்ய உண்மையாக்குவான் உண்மைய பொய்யாக்குவான், இதெல்லாம் ஒரு பொழப்பா, பேசாம நான் சொல்ற பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு வில்லன் சொன்னதும் மனசை மாத்திக்கிட்டு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாரு. இங்க ஹீரோக்கு மோனின் ஒரு பொண்ணு கால் பண்ணி நான் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன், உங்களை உடனே பாக்கணும் வாங்க, ஹீரோவும் நேரம் ஆபீஸ்க்கு வந்துருங்க பேசிக்கலாம் பாரு. ஆனா போயிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருவாங்க. ப்ரொஃபசர் கூட அங்கதான் இருந்திருப்பாரு, போலீஸ் கேட்கும் போது அந்த பொண்ணு ஹெல்மெட் போடாம போன் பேசிக்கிட்டே வந்ததுனாலதான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லுவாரு. ஹீரோவோட தங்கச்சி சின்ன வயசுலயே இறந்து போயிருக்கும், தங்கச்சி மேல அளவு கடந்த பாசம் வச்சிருந்ததுனால மனதளவுல ரொம்பவே பாதிப்படைஞ்சிருப்பாரு. அதுல இருந்தே தங்கச்சி தினமும் வந்து பேசுற மாதிரியே கனவு வரும் இவருக்கு. அப்படி ஒரு நாள் வந்து அந்த அக்கா ஆக்சிடென்ட்ல சாகல அவங்களை கொண்டுட்டாங்கன்னு சொன்னதும் இவர் டக்குனு எந்திரிச்சு உட்காந்துக்குவாரு. இறந்து போன ஹீரோவோட தங்கச்சிய குடும்பமே தெய்வமா தான் பாக்குறாங்க, அதனாலதான் அவங்க வீட்டுல எப்பவுமே ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அதோட தங்கச்சி வாழ்ந்துட்டு இருக்க வீடுன்னு வாசல் கதவை ஒரு நாளும் அடைக்க மாட்டாங்க. ஏற்கனவே சித்தப்பா ஃபேமிலி சூசைட் பண்ணிக்கிட்டதுல இவருக்கு சந்தேகம் இருக்கும், இப்ப இன்னொரு பொண்ணு பத்தாதுக்கு இந்த கனவு வேற. ஏதோ தப்பா இருக்கேன்னு அவர் அசிஸ்டன்ட் ராமர் கிட்ட விசாரிக்க சொல்லுவாரு. அப்பதான் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ப்ரொஃபசர் கூட தான் அந்த பொண்ணு பேசிட்டு இருந்திருக்காங்க, அதோட அவங்க ஹெல்மெட்டும் போட்டிருப்பாங்க. ஆனா போலீஸ் கேட்கும் போது இதெல்லாம் அவர் சொல்லியிருக்கவே மாட்டாரு. அது மட்டும் இல்லாம ஆக்சிடென்ட் பண்ணதே வில்லனோட ஃப்ரெண்டு கார் தானும் தெரியுது. இங்க ஹீரோவோட அப்பா வில்லனே ஒருத்தனை ரெக்கமெண்ட் பண்றானா கண்டிப்பா அவனும் கெட்டவனாதான் இருப்பான், பேசாம பொண்ண தூக்கிடலான்னு அவரே ஐடியா கொடுப்பாரு. இவங்க ஊர்ல கும்பாபிஷேகம் நடக்க போது, அன்னைக்கு பொண்ணு தூக்குறது தான் பிளான். பொண்ணு தூக்குறதுலாம் ஆர்டினரி, அதை எக்ஸ்ட்ராடினரியா ஆக்கணும், அதோட அப்பாவை யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க பொண்ணு கேட்க ஒருத்தர் அனுப்புனாங்களே அவர்கிட்ட, என் பையன் உங்க பொண்ணு தூக்க போறான், நீங்க பத்திரமா பாத்துக்கோங்கன்னு எங்க அப்பா சொன்னதா பொண்ணு வீட்லயே போய் சொல்லிருங்க பாரு. அதுக்கு அப்பா அதை நானே சொல்லும் போது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும்ல, அதனால நானும் வரேன் பாரு, அப்பா அம்மா இருந்துகிட்டு லேடி சைட்ல இருந்து ஒருத்தவங்க வந்தா இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும், கேஸ் கூட நிக்காது, அதனால நானும் வரேன்னு மூணு பேரும் போய் ஹீரோ சொன்ன மாதிரியே சொல்லிருவாங்க. இப்ப திரும்ப வரும்போது நம்ம பையன் மட்டும் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டானா செம வருத்தம்பாங்க அம்மா. இவங்களோட பிளான் வில்லன் குரூப்புக்கு தெரிஞ்சு அவங்களும் உஷாராயிட்டாங்க. இப்ப கும்பாபிஷேகனாலும் வந்துருச்சு, ஹீரோயின் என்னமோ ரொம்ப ஜாலியா தான் இருப்பாங்க, ஆனா அவங்க அப்பாக்கு தான் படப்படான்னு இருக்கும். ஹீரோ வந்து கூப்பிட்டோடனே பொண்ணு போயிடும்னு அப்பாக்கு நல்லாவே தெரியும், அதனால ஒய்ஃபை கூப்பிட்டு புடவை கட்டி விடு, அப்பதான் வேகமா ஓட முடியாதுன்னு சொல்ல இவங்க பட்டு புடவை கட்டி கல்யாண பொண்ணு மாதிரியே கூட்டிட்டு வந்துருவாங்க. இங்க ஹீரோவோட அம்மா, என்னடா வேஷ்டி கட்டிருக்க, இன்னைக்கு சேசிங்லாம் இருக்குமேனு சொல்ல, இது கட்டிக்கோ ஒட்டிக்கோ வேஷ்டி, மடிச்சு கட்டினேன்னு வைய, வேகமா ஓடலாம் பாரு, எங்க பேரை காப்பாத்திருப்பா, 9:10 நல்ல நேரம், ஜஸ்ட் மிஸ்ங்கிற வார்த்தையே இருக்க கூடாதுன்னு அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இவர் அடிக்கிறதுக்கு 20 அடியாட்கள் அனுப்பியிருப்பான் இன்பா, ஆனா அவங்கள சமாளிக்கிறதுக்கு ஹீரோ சைட்ல இருந்து 50 லாயர் வந்துருவாங்க, அதனால பக்கத்துல கூட வர முடியாது. இங்க சூலாமணி அவர் கூட இருக்க புகழும் அப்படியே என் அக்கா பொண்ணை கூட்டிட்டு ஓடினாலும் எஸ்கேப் ஆகிறதுக்குள்ள பிடிச்சிடலான்னு சைக்கிள்ல இருந்து டாட்டா சுமோ வரைக்கும் இருக்க அத்தனை வண்டியிலையும் காத்த பிடிங்கி விட்டுருவாங்க ஹீரோயினோட அப்பா வண்டியும் சேர்த்து. ஆனா ஹீரோ டென்ஷனே இல்லாம அவர் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருப்பாரு, ஏன்னா இவரோட
பிளான் கூட்டிட்டு ஓடுறது கிடையாது, அங்க வச்சே கல்யாணத்தை முடிக்கிறது தான். எல்லாரும் சாமி கும்பிட்டு இருக்க நேரமா பார்த்து ஹீரோயின் கிட்ட சம்மதமான்னு கேட்டு தாலி கட்டிடுவாரு. மானிட்டர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் பொண்ணுக்கு கல்யாணம் ஆன விஷயமே அப்பாவுக்கு தெரியுது. இப்ப ஹீரோயினோட போனுக்கு அவங்க ஃப்ரெண்ட் யாழ்னிக்கு ஏதோ பிரச்சனைன்னு அலர்ட் சிக்னல் வரும். உடனே ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட் டூ வீலர் எடுத்துட்டு கிளம்பிடுவாரு. இவங்க தான் எல்லா வண்டியிலும் காத்து பிடிங்க விட்டுட்டாங்களே, அதனால அவரை பிடிக்க முடியாது. இங்க இன்பா ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து யாழினி வெளியே ஓடி வருவாங்க. ஆக்சுவலா இவங்க காவலன் ஆப்பை யூஸ் பண்ணனாலதான் ஹீரோயினுக்கு அலர்ட் மெசேஜ் போயிருக்கும். வில்லன் கூட நித்தின்னு ஒருத்தர் இருக்கான், அவன் யாழ்னி கிட்ட நான் உன்ன சினிமால நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி நம்ப வச்சிருப்பான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நித்தின் பர்த்டேக்கு விஷ் பண்ணதான் இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்திருக்காங்க. இவங்களோட பர்சனல் வீடியோஸும் அவங்க கிட்ட இருக்கும். அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னே இவங்களுக்கு தெரியுது. எல்லாம் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுனால யாழ்னியை கொலை பண்றதுக்காக வருவாங்க. அந்த சமயம் கரெக்டா ஹீரோ வந்து காப்பாத்துவாரு. இப்ப வில்லன் ஹீரோக்கு போன் பண்ணி இந்த மாதிரி 500 வீடியோஸ் என்கிட்ட இருக்கு, நீ மட்டும் அந்த பொண்ணை விடலன்னா நாளைக்கு ஒவ்வொன்னா ரிலீஸ் பண்ணுவேன், உன் ஊர்ல இருக்க பொண்ணை பெத்தவங்க எல்லாம் சாக போறாங்கன்னு மிரட்டுவான். இங்க ஹீரோ தாலி கட்டினதை லோக்கல் சேனல்லையும் டெலிகாஸ்ட் பண்ணிருவாங்க. இப்ப வில்லன் ஹீரோயினோட அப்பாக்கு போன் பண்ணி அவர் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லுவான். இவரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஹீரோ புத்திசாலித்தனமா கல்யாணத்துக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அதுக்கான ப்ரூஃப இன்ஸ்பெக்டருக்கும் அனுப்பி வச்சிருப்பாரு. அதுல சாட்சி கையெழுத்து போட்டிருக்கிறது, தாலி கட்டும் போது கடைசியா ரெண்டு முடிச்சு போட்டது, இது எல்லாமே ஹீரோயினோட அம்மா 5 மணி தான் ஹீரோ சொல்லிதான் இது அத்தனையும் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் பொண்ணோட அப்பாவால என்ன பண்ண முடியும், கோவத்தெல்லாம் விட்டுட்டு பொண்ணை பூந்த வீட்டுக்கே அனுப்பி வச்சிருவாரு. ஹீரோக்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சிட்டதுனால இவரையும் போட்டு தள்ளுறதுக்கு வில்லன் ஆள் அனுப்பியிருப்பான். அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. சிம்மில இருந்து வர சிக்னலை வச்சுதான் வில்லன் இவரை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப ஹீரோ கோர்ட்குள்ள போய் சிம்ம அங்கேயே தூக்கி போட்டுருவாரு. அதுக்கப்புறம் பின்னாடி வழியா வந்து வில்லனுக்கே தெரியாம நித்தினையும் தூக்கிடுவாரு. இதனால வில்லனுக்கு கோவம் வந்து அவன் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிடுவான். இப்ப ஹீரோ நித்தினை மிரட்டி கேட்கும் போது அவன் எல்லா உண்மையும் சொல்றான். யாழ்னிக்கு நடந்ததுதான் மோனிக்கும் நடந்திருக்கும், இவங்க சொன்னதுக்கெல்லாம் ஒத்துக்காததுனாலதான் அந்த பொண்ணை கொலை பண்ணிருப்பாங்க. அந்த ப்ரொஃபஸரும் இன்பாவோட ஆளு, அவன் வச்சிருக்க நீட் கோச்சிங் சென்டர்ல தான் இவர் வேலை பாக்குறாரு. இப்ப பத்தின எல்லா உண்மையும் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிட்டதுனால அவங்கள கொலை பண்ணிட்டு டிரைவர் கூட ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டான். இதை மாமனார நம்ப வைக்கிறதுக்காக அவங்க சிம்ம கொண்டு போய் மகாராஷ்டிரால போட சொல்லிருப்பான். பாதிக்கப்பட்ட குடும்பம் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு ஊர்க்காரங்க மாதிரி போன் பண்ணி இதுக்கு மேலே நீங்க வாழணுமான தற்கொலைக்கு தூண்டிருப்பாங்க. இப்படிதான் ஹீரோவோட சித்தப்பா ஃபேமிலிக்கும் நடந்திருக்கும். நித்தின் சொன்னதுக்கு அப்புறம் இன்பா ஒரு பெரிய நெட்வொர்க், தெரிஞ்ச 4 பொண்ணுங்களுக்காக கோவப்படுறத விட தெரியாத 100 பொண்ணுங்களுக்காக பொறுமையா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாரு. அந்த சமயம் தூக்கி வாரி போடுற மாதிரி ஒரு வீடியோ ஒரு வாட்ஸ்அப்க்கு வரும். ஹீரோ அவர் வீடு முழுக்க சிசிடிவி கேமரா செட் பண்ணிருப்பாருல, அதை சரி பண்ற மாதிரி வில்லனோட ஆட்கள்ல ஒருத்தன் உள்ள வந்து யாருக்குமே தெரியாம தனியா ஒரு கேமராவை வச்சுட்டு போயிருப்பான். அதுல அவங்க பர்சனல் வீடியோஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும். அந்த வீடியோவை ஹீரோயினும் பார்த்துட்டு இனிமே எங்க அப்பாவோ நீங்களோ எப்படி வெளியே போக முடியும், இன்னும் கொஞ்ச நேரத்துல இதை எல்லாருமே பாத்துருவாங்க, லைக் பண்ணுவாங்க ஷேர் பண்ணுவாங்களே தவிர இதை எடுத்தது தப்பு முதல்ல டெலிட் பண்ணுங்கன்னு ஒருத்தன் சொல்ல மாட்டான், இனிமேக்கு எல்லாரும் என்ன தப்பா தான் பாப்பாங்கன்னு சொல்லிட்டு அழுவாங்க. அதுக்கு ஹீரோ தப்பு செஞ்சவனே தைரியமா இருக்கும் போது நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க, பொண்ணுங்கனாவே பலவீனமானவங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அப்படி இல்லைன்னு முதல்ல புரிய வைக்கணும், எல்லா பொண்ணுங்களுக்கும் நீ ஒரு உதாரணமா இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு தைரியம் கொடுப்பாரு. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த வீடியோல இருக்கிறது நான் இல்லைன்னா போய் சொல்ல மாட்டேன், அது நான் தான், எங்க வீட்டுக்குள்ள எங்களுக்கே தெரியாம கேமரா செட் பண்ணி இதெல்லாம் பண்ணது இன்பாவும் அவனோட ஆளுங்களும் தான், இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு பண்ணிருக்காங்கன்னு ஹீரோயின பேச சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவை சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருவாரு. அவனுங்க ஃபேமிலி போட்டோஸையும் போட்டிருப்பாரு. இதை பார்த்தோன்னே இன்பாக்கும் கூட இருக்கவங்களுக்கும் பயம் வந்துரும். அதனால நித்தின கொலை பண்ணி அந்த டெட் பாடிய ஹீரோ கார்டிக்கில போட்டுருவாங்க. இவனுக்கு எதிராக சாட்சி சொல்றேன்னு சொன்ன பொண்ணையும் ஆக்சிடென்ட் பண்ணிடுவான். அதனால ஹீரோயின மட்டும் கோர்ட்டு கூட்டிட்டு போவாரு ஹீரோ. இன்பா ஹீரோ அனுப்பின வீடியோ, அவனை பத்தி நித்தின் வாக்குமூலம் கொடுக்கும் போது இவரு ரெக்கார்ட் பண்ண வீடியோ, இது ரெண்டுமே ஜட்ஜ் கிட்ட கொடுத்துருவாரு. ஆனா இது எல்லாமே பொய்ங்கிற மாதிரி இன்பா கோர்ட்டுக்கு ஒரு எவிடன்ஸ் அனுப்பியிருப்பான். நித்தின கொலை பண்றதுக்கு முன்னாடியே ஹீரோ அவனை மிரட்டி தான் வாக்குமூலம் வாங்கியிருக்காருன்னு பேச சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவனை கொலை பண்ணிருப்பாங்க. ஜட்ஜ் அந்த வீடியோவை பார்த்தோன்னே கேஸ் டிஸ்மிஸ் ஆயிரும். பத்தாதுக்கு அந்த ப்ரொஃபஸரும் ஹீரோக்கு எதிராக சாட்சி சொல்லிடுவாரு. இங்க கார்டிக்கில டெட் பாடி இருக்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிரும். ஹீரோவும் அவங்க அப்பாவும் தான் நித்தின கொலை பண்ணிட்டாங்கன்னு ரெண்டு பேத்தையும் அரெஸ்ட் பண்ணிருவாங்க. இதெல்லாம் போதாதுன்னு வில்லனோட அடியாட்கள் ஹீரோ வீட்டுக்கு வந்து அவர் தங்கச்சி போட்டோவை உடைச்சு விளக்கையும் அணைச்சிடுறாங்க. இது வரைக்கும் பூட்டாம இருந்த வீட்டையும் பூட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு ஜாமீன் வாங்கிடுவாரு. ஒரு வக்கீலா இருந்தும் கூட ஜாமீன் வாங்க 2 மாசம் ஆயிடுச்சுன்னு அப்பா கிட்ட சாரி கேட்கும் போது பொண்ணுங்களுக்கு நல்லது நடக்கும்னா 2 மாசம் என்ன, 2 வருஷம் கூட உள்ள இருக்கிறதுக்கு தயார், ஆனா அவனுங்க நிம்மதியா இருக்க விட மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு நீ கோட்டு போட போறியா இல்ல வேஷ்டி கட்ட போறியான்னு கேட்பாரு. சாட்சி ஆதாரம்னு போனா இவங்களெல்லாம் கடைசி வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, அது ரெடியா தான் களத்துல இறங்கணும்னு வேஷ்டி கட்ட முடிவு பண்ணிருவாரு ஹீரோ. இன்ஸ்பெக்டர் ப்ரொஃபசர் உட்பட இன்பா கூட இருந்த எல்லாரையுமே கடத்திடுவாரு. இது எஸ்பி மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு என் ஆட்களை விடலன்னா என்கிட்ட இருக்க எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிருவேன்னு சொல்லுவான். சம்பந்தப்பட்ட பொண்ணுங்களுக்கும் கால் பண்ணி மிரட்டுவாங்க. இப்ப ஹீரோக்கு வேற வழி இல்லாம எல்லாரையும் கொண்டு போய் விட்டுருவாரு. அதுக்கப்புறம் கூட வீடியோஸ் அப்லோட் பண்ண சொல்லிருவான், ஆனா எந்த போன்லயும் சிக்னல் வராதபடி ஹீரோ பண்ணிருப்பாரு. அது அப்லோட் ஆகாம அப்படியே நிக்கும். அதனால என்ன, என்கிட்ட வீடியோ இருக்குன்னு இன்பா அவனோட போனை காமிப்பான். இனிமே உன் ஊரு பொண்ணுங்களை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லும் போது ஹீரோக்கு டென்ஷன் ஆகி இந்த கண்ணு தன்னடா வீடியோஸ பாத்துச்சுன்னு எல்லாரையும் தாறு மரா துவச்சு எடுப்பாரு. இன்பா உட்பட எல்லாரையும் கட்டி போட்டுட்டு இன்னைக்குதான் ஜட்மெண்ட் டேன்னு அவங்க ஃபேமிலியையும் வர வச்சிருவாரு. இந்த பொண்ணுங்களுக்கு நடந்தது ஹீரோவோட தங்கச்சி 9 வயசா இருக்கும் போதே நடந்திருக்கும். ஆம்பளை பிள்ளைங்களை அழக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்கறத விட பொம்பளை பிள்ளைங்களை அழ வைக்க கூடாதுன்னு வளர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ காமிப்பாரு. அதுல ஒருத்தன் தன் தங்கச்சியோட கிளாஸ்மேட்னு தெரியாம அந்த பொண்ணோட பர்சனல்
பர்சனல் வீடியோவை அவன் அண்ணனுக்கே அனுப்பியிருப்பான். அந்த வீடியோஸை பார்த்ததுக்கப்புறம் நீ எல்லாம் வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவனு சொல்லி தங்கச்சியே அண்ணன் அடிச்சு கொலை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க கையாலேயே தண்டனை கிடைக்குது. இப்போ இன்பாவோட மாமனார் கண்ணோட வந்து இதை அவன் நெத்தியில் வச்சு கொடுக்க முடியுமான்னு ஹீரோ கிட்ட கேட்கறாரு. ஆக்சுவலாக அவருக்கு கண்ணு தெரியாது போல, அதை இப்போதான் ரிவீல் பண்றாங்க. ஹீரோவும் அதே மாதிரி பண்ண கடைசியில் இன்பாக்கும் தண்டனை கிடைக்குது. அதே சமயம் வெளியே போலீஸ் வந்துருவாங்க. உண்மை தெரிஞ்சா நாளைக்கு அந்த பொண்ணுங்க கோர்ட்டு கேஸ்னு போய் அசிங்கப்படணும், அதெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாதுன்னு எல்லாரையும் வெளியே போக சொல்லிடுவாரு. கொலப்பள்ளியை தானே ஏத்துக்கிட்டு போலீஸ்லயும் சரண்டர் ஆயிடுவாரு. அதோட படம் முடியுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதை எப்படி இருந்தது? இந்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு கொஞ்சமா பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல்ல கிளிக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு சுவாரஸ்யமான படத்தோட வரேன். அண்டில் தன், டாட்டா ஃப்ரம் சத்யா வாய்ஸ் ஓவர்.